மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கங்கள். நான் கலையரசன். இப்போ வந்து நம்ம கபாலி பற்றி பேச போகிறோம்னு நினைக்கிறேன். மெட்ராஸ்க்கு அப்புறம் ரஞ்சித்னா கூட சேர்ந்து பண்ணுற அடுத்த படம் கபாலி. மெட்ராஸில் வந்து அன்புன்னு ஒரு கேரக்டர், ரொம்ப சீரியஸாக நார்த் மெட்ராஸில் இருக்க ஒரு நார்மலான ஒரு பையன், ஒரு போராளி குணம் கொண்ட ஒரு கேரக்டர், தன் தலைவனுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிற ஒரு கேரக்டர். இப்போ அப்படியே கபாலி பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட், வந்து மலேசியாவில் வந்து இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், அது மாதிரி ஒரு இந்த ட்ரக்ஸ்னால் பாதிக்கப்பட்ட பசங்க, அந்த மாதிரி கேங்ஸ்டராக இருக்க பசங்க, அந்த மாதிரி சின்ன வயசுலேயே வழி மாற பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கும். ப்ரொஃபஸர்ன்ற கேரக்டர் மாரி இப்போ மலேசியா படம் அப்படின்னும் போது மலேசியன் அங்கே அந்த இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் ரிஹர்சல்ஸ் பண்ணோம். அந்த இப்போ மெட்ராஸ்க்கு எப்படி நாங்கள் ஒரு 1 வீக் ரிஹர்சல் பண்ணோம், அதே மாதிரி இதுக்கு வந்து அது சம்மந்தமான படங்கள், மலேசியன் மூவிஸ், அப்புறம் மலேசியன் அந்த இருக்கிறவங்க எல்லாரோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் நோட் பண்ணுறதுக்காக நிறைய படங்கள் பார்த்தோம். ரஞ்சித்தன் அப்புறம் அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தோம், நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம். ரொம்ப நான் தாடி இதெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக பயமாக தலைலாம் வரி பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு வந்து ரஞ்சித்தன் மூலமாக தான் அமைஞ்சது. எப்படி நமக்கு மெட்ராஸில் வந்து ஒரு நமக்கு லைஃப் க்ரியேட் பண்ணி வச்சாரோ, அதே மாதிரி இதில் ஒரு சின்ன ரோல் கொடுத்து நமக்கு அதை தலைவர் கூட நடிக்க வேண்டிய ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றிட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம், தலைவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது யாரை கேட்டாலும் இந்த பதில் தான் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து அவர் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சிருக்கோம் இன்ச் இன்ச்சாக. ஸோ அந்த மாதிரி ரசித்த ஒருத்தரோட பக்கத்தில் உட்காந்து ஒரு 10 நாள் 20 நாள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரஞ்சித்தன் அளித்திருக்காரு. ஸோ அதுக்கு வந்து ரஞ்சித்தன் தான் பெரிய பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி எங்கள் டீம் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவாக, மெட்ராஸில் எனக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அதே மாதிரி எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டீமு, கேமரா டிபார்ட்மெண்ட் டீம் எல்லாருமே பயங்கர ஜாலியாக, நாங்கள் எல்லாமே ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி இருக்காது, செம்ம ஜாலியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம் பயங்கர ஜாலியாக, ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரஞ்சித்தனை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு, எனக்கு பேசவே வரல. என் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ரஜினி சார் ரசி வந்து, அதனால் வரும்போது நான் கண்டிப்பாக நானும் கூட வருவேன் சொல்லிட்டு வந்தேன். ஃபோட்டோ ஷூட் அப்போ வேணாம் அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சு போனோம். கடைசியில் பார்த்தோம், கூப்பிட்டு போனோம், பார்த்தோம், எங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசினார். ரஞ்சித்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு, பேசினேன். அப்புறம் ஃபஸ்ட் டைமே சொன்னார், மெட்ராஸில் உங்களுக்கு செமர் ரோலில் சூப்பரில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, சூப்பர் சூப்பர், என்ன கலையை வெயிட் போட்டீங்க அப்படின்னாரு. என் பேரை சொன்னார், நான் பேரை சொன்னோடனே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன் அப்படியே. அது மாதிரி ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி ஒரு செம மொமெண்ட்டு, நான் கண்டிப்பாக கடைசி மூச்சு இருக்கிறேன், அந்த மொமெண்ட்டை மறக்க முடியாது, ரொம்ப பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. தேங்க்யூ. ஷூட்டிங் வந்து ஜாலியாக இருக்கும், வந்து இப்போ நம்ம ரஜினி சார் மாதிரி ஒருத்தரோட நடிக்க போகிறோம் போது பயங்கர நர்வஸாக இருக்கும், ஏன்னா வந்து நம்மளாம் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அப்கமிங்கில் இருக்கிறோம். அப்படின்னும் போது ஒரு இந்தியன் சூப்பர் ஸ்டார் அவர் கூட வந்து நம்ம நடிக்க போகிறோம் போது செம நர்வஸாக இருந்தது, பயங்கர பயமாக இருந்தது. பட் ரஞ்சித்தனை வந்து இது முந்தின படங்கள் எப்படி ஒரு தைரியம் கொடுத்தாரு, அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு தைரியம் கொடுத்தாரு, அவர் கொடுத்த தைரியம் அதை மீறியும் வந்து நம்ம ரஜினி சார்னும் போது ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும்ல. ஆனால் பார்த்திங்கன்னா அது எதுவுமே ரஜினி சார் வந்து ஃபீல் பண்ண அந்த மாதிரி பண்ணிட்டார். நாங்கள் நார்மலாக போயிட்டு எல்லா டீமோடையும் எல்லார்ட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசுவார், யார்கிட்டையும் இவர் அப்படின்னு இல்லாமல் எல்லார்ட்டையும் ஈக்குவலாக பேசுவார். நம்ம ஊர் அவர்கிட்ட என்ன சார் என்ன பண்ணிங்க, என்ன சாப்பிட்டீங்களா சார், நம்ம நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவர் பதிலுக்கு 2 கேள்வி கேட்பார். ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சார். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியவே இல்லை. ஆனால் மைண்டில் வந்து ஒரே விஷயம், ரஜினி சார் எதிர்க்க நடிகிறார்னு மட்டும் ஒரு விஷயத்தை நாங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கல, ஏன்னா கண்டிப்பாக அது மைண்டில் ஏறிச்சு நான் டெஃபினட்டாக நடிக்க முடியாது. அது வந்து அது இல்லாமல் நாங்கள் சும்மா ஜாலியாக போயிட்டு ஒரு நடிகிறார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் வச்சுட்டு நாங்கள் பண்ணோம். ஒரே ஒரு சீனில் மட்டும் நான் ஒரு படிக்கட்டில் ஒரு லைட்டாக இறங்கினா இருக்கோம், நாங்கள் சீனில் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ மட்டும் ஒரு 2-3 டேக் போச்சு, ரஜினி சார் இறங்குறாருன்னு அது மைண்டில் வந்துச்சு. எனக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜெர்க் ஆகிட்டேன், தெற்கிட்டா ஐயோ சார் இறங்குறாரு, திரும்பி இது 2 தடவை டேக் பண்ணால் இறங்கணுமே சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் 2-3 டேக் எக்ஸ்ட்ரா போச்சு, அதுக்கப்புறம் வந்து அது மறந்துட்டு திரும்ப நார்மலாக பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் பயங்கர சூப்பரான விஷயந்தான். கபாலி வந்து July 22 ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது, ஏன்னா படம் பார்க்குறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் அனுபவிக்க முடிஞ்சுது, ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை. இது படம் பார்க்குற உங்களாலும் இந்த அனுபவத்தை வந்து எனக்கு என்னால் கடத்த முடியும்.